ஒட்சுசுகியால சுசனோ யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். சுசனோன்றது வந்து மாங்கிக் ஷேரிங்கன் எபிலிட்டி. அப்படி இருக்கப்போ மாங்கிக் ஷேரிங்கன் எங்கேருந்து வருது, ஒட்சுசுகி கிட்டே இருந்து தானே. அப்போது ஒட்சுசுகியால் சுசனோ யூஸ் பண்ண முடியும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஆன்சர் நோ. ஏன் அப்படின்னா, முன்னவே சொன்ன பாயிண்ட் தான், மாங்கிக் ஷேரிங்கன் இருந்தால் மட்டும்தான் சுசனோ யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒட்சுசுகிக்கு பியாக்குகன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பொருட்டா பார்த்தவங்களுக்கு ஒரு டவுட் வரும், மொமோஷிக்கி உராஷிக்கி இவங்களுக்கு மட்டும் எப்படி ரினிங்கன் இருக்கு? இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு காமன் திங்கிங் இருக்கு, ஷரிங்கன் எங்கேருந்து வருது? எல்லாரும் சொல்லுவீங்க ஒட்சுசுகி கிட்டேருந்து வருதுன்னு சொல்லுவீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 50-50 தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒட்சுசுகிக்கு அது ஓன் பவராக வரல, அவங்க வந்து ஒரு சக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்றாங்க, அது மூலமாக ரினே ஷரிங்கன் வருது. எக்ஸாம்பிள் காகியா, காகியா வந்து சக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்ருப்பா, அது மூலமாக ரினே ஷெரிங்கன் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள் ஒரு மோட்டல் மூலமாக. ஸோ அப்போ அவளுக்கு பிறக்கிற மோத குழந்தைக்கு ரினே ஷெரிங்கன்லேருந்து எவால்வ் ஆகி ஷெரிங்கனாக போயிருக்கும். ரெண்டாவது குழந்தைக்கு அவளோட ஓன் பவரான பியாக்குகன் வந்திருக்கும். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ரினே ஷெரிங்கன் உள்ள ஒரு ஒட்சுசுகி ஒரு மோட்டலில் கல்யாணம் பண்ணி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு பவர் தான் ஷெரிங்கன். ஷெரிங்கனோட எவால்வேஷன் தான் மாங்கிக் ஷெரிங்கன், மாங்கிக் ஷெரிங்கனோட எபிலிட்டி தான் சுசனோ. இதுவே ஒரு ஒட்சுசுகியும் ஒட்சுசுகியும் கல்யாணம் பண்ணால் இதே மாதிரி ஷெரிங்கன் பவர் வருமானு சொல்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ பியூர் ஒட்சுசுகியாக இருந்தாலும் சுசனோ யூஸ் பண்ண முடியாது, ரினே ஷெரிங்கன் மட்டும் வச்சுருந்தாலும் சுசனோ யூஸ் பண்ண முடியாது, ஷெரிங்கன் இருந்தால் மட்டும்தான் சுசனோ யூஸ் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உராஷிக்கி மொமோஷிக்கி இவங்களாம் எப்படி ரினிங்கன் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாம்.